வணக்கம் அன்பினேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி. பார்த்துட்ருக்கீங்க, பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தினசி ராசி பலன் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 18/7/2022. இன்றைக்கு கீழ்நோக்கு நாள் ஜூலை மாதம் திங்கட்கிழமை, ஸ்ரீ சுபகிரத வருடம் ஆடி மாதம் 2ஆம் தேதி, இன்றைக்கு பஞ்சமி, பூரட்டாய் நட்சத்திரம். இந்த தினத்திலே பிறந்தநாள் கணவனவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநாள் கணவனவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு சங்கரன் கோயில் ஸ்ரீ கோமதியம்மன் புஷ்ப பாவாடை தரிசனம், சென்னை திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் மூலவருக்கு திருமஞ்சன சேவை, இன்று சுபிட்ச மழை பெய்ய நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த தினத்திலே நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர், திங்கட்கிழமை ராகுகாலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. சந்திராஷ்டமர்கனா பூசம் மற்றும் ஆயுள் நட்சத்திரங்களுக்கு ராசி பலன் சுருக்கமாக பார்க்கலாமா? ஆண்பான மேஷம் ராசினிகளே, தன லாபம் கூடும், வணிக வெள்ளம் கூடும், சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அப்படித்தான் சொல்ல வேண்டும். சிறுதானியம் நவதானியம் அரிசி வியாபாரிகள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், விருப்பங்கள் நிறைவேற காத்திருக்கிறது. ஆண்பான ரிஷப ராசினிகளே, நன்மைகள் பலப்படும் புலப்படும், காரிய வெற்றி கைகூடும், வெகு நாள் கனவுகள் நனவாகப் போகிறது, ஆசைகள் நிறைவேறப் போகிறது, தகவல் பரிமாற்றம் சிறப்பாக இருக்கும், போக்குவரத்தில் கவனம் தேவை, ஒரு சிலருக்கு சின்ன சிக்கல்கள் வரலாம், வண்டி வாணகம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான மிதுனம் ராசினிகளே, உழைப்பு அதிகமாக இருக்கும், பலன் குறைவாகத்தான் இருக்கும், கவலைப்பட வேண்டாம், கவலைப்பட்டு என்னாகப் போகிறது, விரைவில் கவலைகள் மாறும், காட்சிகள் மாறும். இலேச நாடகத்துறை ஏற்றம் காணலாம். பொழுதுபோக்கு அம்சங்களில் ஒரு சிலருக்கு மனம் ஈடுபாடு செல்ல காத்திருக்கிறது. வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். மகளிர் விடையிலே விழிப்போடு பேச வேண்டும், விழிப்போடு பழக வேண்டும். ஆண்பான கடக ராசினிகளே, நன்மைகள் பலப்படும் புலப்படும், எதிலும் கவனம், எப்பொழுதும் கவனம், எந்த காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பலமுறை யோசித்து செயல்படுத்துங்கள். தகவல் பரிமாற்றம் நல்ல முன்னேற்றம் கூட காத்திருக்கிறது. ஆன்லைன் பிசினஸ் ஒரு விழிப்போடு செயல்பட வேண்டும். ஏஜென்சி நடத்துவோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆண்பான சிம்ம ராசினிகளே, வாக்கினால் ஜீவன சிறந்த முன்னேற்றம் காணலாம். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். காய்கறி வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். கடல் சார்ந்த பொருட்களால் கூடுதல் லாபம் கிடைக்கும், ஏற்றுமை இறக்கும் சிறப்பான லாபத்தை கொடுக்க காத்திருக்கிறது. ஆண்பான கன்னிராசினிகளே, புகழ் கூடும், பாராட்டு கூடும், பெருமை கூடும். இயல் இசை நாடகத்துறை ஏற்றம் காணலாம். சின்ன திருவனத்திற்கு நீங்கள் விழிப்போடு செயல்பட வேண்டும். சந்திப்புகள் சுகம் கூட்டும், விருந்து விழாக்கள் சென்று வரலாம். ஆண்பான துளராசினிகளே, வெற்றி மீது வெற்றி சிறப்பு வாய்ப்புகள் இருக்கிறது. கடல் சார்ந்த பொருட்களால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், ஏற்றுமை இறக்கும் சிறப்பான லாபத்தை கொடுக்க காத்திருக்கிறது. வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். வியாபார லாபம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும், இருந்தாலும் புதிய கடன் பெற்று பழைய கடன் அடைக்க வேண்டாம். ஆண்பான விருச்சிக ராசினிகளே, அமைதி கூடும், ஆனந்தம் கூடும், மனதிற்கு நிம்மதி கிடைக்கும், திருமண ஏற்பாடுகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது, சுபகாரி முயற்சிகள் கைகூடும், சுப செலவு வந்து கொண்டிருக்கும், ஆன்மீகம் யோகா பண்ணிட்டு மனம் ஈடுபாடு செல்ல காத்திருக்கிறது. ஆண்பான தனுசு ராசினிகளை, கவலைகளை மாற்ற பாருங்கள், கவலைப்பட்டு என்னாகப் போகிறது, விரைவில் நல்ல காலம் பிறக்கப் போகிறது, இதற்கும் வெக்ஸாக வேண்டாம், மனசஞ்சலப்பட வேண்டாம், நல்ல காரியம் நடக்க காத்திருக்கிறது, புதிய காரியங்களை சிறப்பாக செய்யலாம், சிறுதானியம் நவதானியம் வரிசை வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். ஆண்பான மகர ராசினிகளே, ஓய்வு கிடைக்கும், அமைதி கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கும், தக்க சமயத்தில் விருப்பங்கள் நிறைவேற காத்திருக்கிறது, சந்திப்புகள் சோங்கூட்டும், மறைமுக பிரச்சனைகள் மாற காத்திருக்கிறது, மறைமுக எதிர்ப்புகள் குறைய காத்திருக்கிறது, அலுவலக பிரச்சனைகள் சீரான முயற்சியால் உங்கள் சுமூகமாக அமைய காத்திருக்கிறது. அன்பான கும்பராசினிகளை, புகழ் கூடும், பாராட்டு கூடும், பெருமை கூடும், இருந்தாலும் தற்பவீழ்ச்சி வேண்டாம், தற்பெருமை வேண்டாம், நீண்ட நாள் கனவுகள் நனவாக காத்திருக்கிறது, அலுவலக பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளவும், முன்கோபத்தை தவிர்த்து கொள்ளவும், அன்போடு பேசவும், பாசத்தோடு பேசவும், இது எச்சரிக்கையோடு செயல்பட்டால் பல காரியங்களை சாதிக்க காத்திருக்கிறீர்கள். அன்பான மீனம் ராசினிகளே, தேர்ச்சிகள் நெர்ச்சியாகும், பல காரியங்களை சிறப்பாக செய்ய காத்திருப்பீர்கள், அலைச்சலும் கூடும், ஆதாயம் கூடும், அப்படித்தான் சொல்ல வேண்டும். வருமானப்புகள் சிறப்பாக இருக்கும், மறைவு எதிர்ப்புகள் குறைய காத்திருக்கிறது, தகவல் பரிமாற்றம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது, மகளிர் விலையிலே தக்க சமயத்திலே உதவிகள் எதிர்பார்க்கலாம். அன்பானர்களே, வீட்டுத் தோட்டத்திலே உங்களுக்கான ஜோ ராசினி கேட்டிங்கன்னா, வீட்டுத் தோட்டத்திலே முருங்கை மரம் வளர்க்கக்கூடாது. மீண்டும் உங்களை நாளை சந்திக்க வரை உணர்ந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பு.